Hi friends, welcome to our channel Real Singa Pen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கன்சீவா இருக்கும்போது நம்ம ஸ்கேன் எடுப்போம்ங்க. ஒரு 5 मंथ ஸ்கேனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளசன்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆன்டீரியர், போஸ்டீரியர் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆப்ஸ் இருக்குங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் பிளசன்டானா என்ன அப்படின்றதாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கற போறேன். இந்த பிளசன்டா இருந்துச்சு அப்படினா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும், ரேராக தாங்க எல்லாருக்குமே கிடையாது. வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு எப்படி ஹாஸ்பிட்டல் போய் அதை சரி செய்யலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைப் ஆஃப் பிளசண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் பிளசண்டா, போஸ்டீரியர் பிளசண்டா, ஒன் சைட் பிளசண்டா அதாவது ஆன் சைடு ஆன் சைடு, ஃபண்டல் பிளசண்டா, லோ லேயிங் பிளசண்டாங்க. மொத்தம் அஞ்சு இருக்குங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிளசண்டாங்க. ஆன்டீரியர் பிளசண்டானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பிளசண்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். பிளசண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கு தேவையான சத்து, அதாவது அதுக்கு என்னென்ன வேணுமோ, குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணி குழந்தைக்கு கொடுத்து கொடுத்து டெவலப் ஆகுதுங்க. அதாங்க பிளசண்டான்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஆன்டீரியர் பிளசண்டா அப்படின்னா என்னென்னா இந்த பிளசண்டா மூலமாக தாங்க குழந்தைக்கு தேவையான எல்லாமே போகுது. ஃபஸ்ட் ஆன்டீரியர் பிளசண்டா எங்கே வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கும் நம்ம நியூட்ரஸுக்கும் நடுவில் இருக்குங்க, மிடிலில் வந்து இருக்குங்க இந்த ஆன்டீரியர் பிளசண்டா. இந்த பிக்சர்லேயே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பிக்சரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆன்டீரியர் பிளசண்டா எந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்குன்னு. ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஆன்டீரியர் பிளசண்டாவால் என்னென்ன பெனிஃபிட்டு, இதில் வந்து பெனிஃபிட்டுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது பிளசண்டான்றதே நமக்கு வந்து நல்லதுக்கு தாங்க இருக்குது. இப்போ இது இருக்கிறனால ஆன்டீரியர் பிளசண்டா நமக்கு முன்புறமாக இருக்கிறனால நமக்கு ஸ்கேன் எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது குறைபாடு கண்டுபிடிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது இந்த ஆன்டீரியர் பிளசண்டா இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது பாருங்களேன், வயிறு ரொம்ப போட்டு அமைக்கி அமைக்கி தேய்ப்பாங்க. ஏன்னா நம்ம பேபிக்கும் நம்ம வயிற்றுக்கும் மேலே அது ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அந்த பிளசண்டா ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆன்டீரியர் பிளசண்டா இருக்கிறவங்களாம் பாருங்களேன், ஸ்கேன் எடுக்கும்போது ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோ தேயும் தேய்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதையும் தாண்டி உள்ளே போய் நமக்கு அந்த குழந்தையோட இது எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இல்லையா, அதனால கஷ்டமாக இருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க, நமக்கு மூமெண்ட் எப்படி இருக்கும், ஆன்டீரியர் பிளசண்ட் ஆகிருக்கவங்களுக்கு மூமெண்ட் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். உள்ள குழந்தைங்க எவ்வளோ மூமெண்ட் கொடுத்தாலுமே நமக்கு மூமெண்ட்டே அவ்வளோவா தெரியாதுங்க. நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ எனக்கு என்ன குழந்தையோட மூமெண்ட்டே தெரியலை. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த பிளசண்டா வந்து மேல்புறமாக இருக்கிறனால தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கனால அதையும் தாண்டி வெளியே எப்படிங்க மூமெண்ட்டு தெரியும். ஒரு வேளை வெயிட் கம்மியாக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு எட்டி எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு லைட்டாக மூமெண்ட்டு தெரியலாங்க. உங்களுக்கு மூமெண்ட்டு தெரியலை அப்படின்ற முக்கியமான காரணம் இந்த ஆன்டீரியர் பிளசண்டா தாங்க. இதனால் நம்ம கன்சீவாக இருக்கிற டயத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த பேபிக்கும் அதுக்கும் செரிமான சக்தி கம்மியாக இருக்கும். அவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். இதெல்லாம் ஒரு நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த ஆன்டீரியர் பிளசண்டானால. நீங்கள் என்ன பண்ணுன்னா கன்சீவர் கட்டாயத்தில் ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிற கூடாது. ரொம்ப ரொம்ப டயட்டில் நீங்கள் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரோட்டீன்ஸு, எந்தெந்த சத்து இருக்குது, டேட்ஸ் அந்த மாதிரி இரும்பு சத்து கிடைக்கிற மாதிரி ஆகாரங்களை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும்போது ஒரு சில பேருக்கு இந்த ஆன்டீரியர் பிளசண்டாவால் தனியாக பிரிஞ்சிடும். அதாவது பேபிக்கிட்ட இருந்து அது தனியாக பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குங்க. டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே வருங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம், ப்ளீடிங் நிறையா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இதாங்க ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நமக்கு அடிவயிறு ரொம்ப வலிக்குது, ப்ளீடிங் ரொம்ப ஆயிடுச்சு டெலிவரிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே அப்படின்னா நமக்கு இந்த பிளசண்டா தனியாக பிரிஞ்சு போகிறது தாங்க. ஸோ இதில் ரேராக, அதாவது எல்லாருக்குமே நடக்காது, ஆன்டீரியர் பிளசண்டா இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிறதுங்க. இப்போ அடிவயிறு ரொம்ப பெயினாக இருக்குது, நமக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது, ப்ளீடிங் ரொம்ப போகுது அப்படின்னா இந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்குங்க. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. தேங்க்யூ.